ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து யாருன்னா எல்லாரும் சின்ன பிள்ளையில கேட்டிருப்பீங்க. ஆனால் தான் ஸ்டோரி திருப்பி சொல்லுது, ஏன்னா ஏதாவது நல்லா இம்பார்ட்டண்டான கருத்துலாம் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால ஸோ ரிட்டன் நான் சொல்லுதேன், என் மூலியமாக திருப்பி நீங்கள் ஒரு ரெண்டு பேர் பார்த்தாலும் யூஸ் ஆகும். சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு மன்னர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் காவலாளி, அவங்கலாம் இப்படி வெளியே போயிட்டுருக்காங்க. வெளியே போயிட்டுருக்கும்போது இதான் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது மன்னர் வந்து குதிரையிலிருந்து கீழே இறங்கி பார்த்துட்டு டக்குன்னு கத்தியை வெளியே எடுக்காங்க. எடுக்கும்போது இந்த வரல இதில் பட்டு லேசாக துண்ட போயிட்டு ரத்தமாக வந்துட்டுருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டத்தில், இப்படி ஆகிட்ட என் நேரம் இப்படி கெட்ட நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்ருக்கான் அப்படி சும்மா. உடனே பக்கத்துலேருந்து அமைச்சர், ஏன் மண்ணை சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க, எல்லாம் நன்மைக்கே அப்படி அப்படின்னு சொல்லுவான். உடனே மன்னர் ரொம்ப கோவம் வந்துடும், என்ன எல்லாம் நன்மைக்கா, என் கையிலேருந்து இவ்வளோ ரத்தம் வருது எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி ரொம்ப கோபமான மன்னர் வந்து அமைச்சரை வந்து ஜெயில தூக்கி போடுங்க, சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு நின்றவங்கலாம் அனுப்பிடுவோம். உடனே எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அமைச்சரை. திருப்பி மன்னர் வந்து நான் தனியாகவே வேட்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக குதிரை மேலே ஏறி போயிட்டுருப்பான். போயிட்டுருக்கலாம் திடீர்னு காட்டுவாசிலாம் வந்துடுவாங்க. காட்டுவாசிலாம் வந்து பிடிச்சிருவாங்க, மன்னர் பிடிச்சி கெட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க பலி கொடுக்கணும் அப்படின்ட்டு. பலி கொடுக்கணும் கொண்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க பார்ப்பாங்க, கையிலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கோம். பார்த்த உடனே ஐயோ குறை இருக்க மன்னர்கிட்ட, இவராச்சும் ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான், அனுப்பி விடுங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்ருவாங்க. உடனே மன்னர் யோசிப்பாங்க, ஓகே இதுக்கு தான் அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு எல்லாம் நன்மைக்கு தான்ட்டு, வெட்டுப்பட்டு தான் என் உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ நன்மை செஞ்ச அவருக்கு அவரை இப்போ தூக்கில் போட சொல்லிட்டோமே, தூக்கில் போடக்கூடாது அவர் அப்படின்னு காப்பாற்றுறதுக்கு வேகமாக ஓடிப்போம், ஓடி போயிட்டே இருப்போம். ஐயோ இப்போ இந்த நேரம் லேட் ஆகிட்டா தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு பயந்து வேகமாக ஓடி போயிட்டுருப்பான். பார்த்த உடனே க்ளீனாக தூக்கில் போடுற ரெடியாக இருக்கும், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி போயிடும். போன உடனே அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அமைச்சர் பார்த்து சொல்லுவான், நடந்தெல்லாம் சொல்லுவான், காட்டு வயசுலாம் வந்தாங்க எப்படி ஆச்சு, என் குறைய பார்த்துட்டு விட்டாங்க, ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்போம். உடனே சொல்லுவான், இல்லை நீங்கள் என்னை சிறையில் போட்டால் தான் நன்மைக்கு தான் அப்படிப்பாங்க. உடனே நன்மைக்கா, இதில் என்ன நன்மை இருக்குது, உனக்கை துன்புறுத்த தானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லுவான். அப்போதான் அமைச்சர் இல்லை மண்ணா, நான் கூட வந்திருந்தாக்கி உங்களுக்கு வர இருக்குன்னு உங்களை விட்டுருப்பாங்க, ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன், என்னை பிடிச்சி பலி கொடுத்துருப்பாங்க, இப்போ உங்க கூட வராதனால எனக்கு நன்மை தானே அப்படின்னு. ஸோ நம்ம சுற்றி ஓனாக நடந்துட்டுருக்கு, என்ன நடந்தாலும் நன்மை, நம்ம நன்மைக்கு தான் நடக்கும். நமக்கு அடிப்பட்டாலும் சரி, நமக்கு எதாவது நடந்தாலும் சரி, சக்ஸஸோ ஃபெயிலியரோ எல்லாம் நன்மைக்கு தான். அதுக்கடுத்து வேறு ஏதாவது பெரிய ஸ்டெப் இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி நடந்துட்டு நினச்சி ஃபீல் பண்ணாமல் அதுக்கடுத்து நடக்க போகிற பெரிய விஷயத்துக்கு நீங்கள் நினச்சி ஹாப்பியாக இருங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை பாய்.